அப்படின்னு தொடர்ல நாம பார்க்க போறது. 2011 இருந்து பிறகு வந்த மெக்கானிக்ஸ் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி இவற்றில் வந்த எஸ்ஐகளை நாம தொடரா பார்க்க போறோம். அதுல முதலாவது 2011 வந்த மெக்கானிக்ஸ் பார்ப்போம். இந்த மெக்கானிக் எக்ஸைல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கெப்சியூல் ஒன்று இருக்காம், அதாவது சுரங்கத்துல இங்க மாட்டிக்கிட்ட ஒரு ஆளை எடுக்கிறதுக்கான ஒரு கெப்சியூல், அதற்கான படம் தந்திருக்காங்க. அதை இப்படியான ஒரு கப்பில சுழற்றி என்ன செய்யறாங்க, கீழுக்கு இறக்குறாங்களா, அது தொடர்பான வினாக்கள். நமக்கு தெரியும் எப்பயும் மெக்கானிக்ஸ் தொடர்பான வினாக்களை செய்ய போல சமன்பாடுகள், அதாவது ஒரு நேர்கோட்டு இயக்கமாக இருந்தாலும் சரிதான், வட்ட இயக்கமா இருந்தாலும் சுழற்சி இயக்கமா இருந்தாலும் தெரியும், அங்க சக்தி காப்பு விதி நமக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக அமைந்தால், உதாரணமாக சொல்லுங்களும் ஒரு புவி பிங்கிள் இயக்கத்தை யோசிங்க, ஒரு எச் உயரத்துல இருந்து ஒரு பொருள் விழுது நின்று வைப்போம். ஆகவே இது ஈனா அடிக்க போல வி என்ற கதைண்டா இந்த பொருள் இந்த விய காண சென்னா நாம ரெண்டு மூணு முறை, ஒரு முதலாவது என்ன செய்யலாம், இதுக்கான சமன்பாடுகளை யூஸ் பண்ணலாம். இதை விட இலகுவான முறை, இது ஓய்வுல இருந்து விழுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இலகுவான முறை என்ன, சக்தி காப்பு விதி. இதை பூஜ்ய சக்தி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க இதுல என்ன, இதுல சக்தி என்ன, எம்ஜிஹெச், எம்ஜிஹெச் மட்டும்தான் இருக்கும். ஆகவே இங்க வர போல அரை எம்வி வர்க்கம், அதான் இயக்க சக்தியா மாறிடும். ஆகவே எம்மும் எம்மும் வெட்டுப்பாட்டு வர்க்கம் மூலம் 2GH என்று வரும். ஆகவே நாம ஒரு குவிப்பிங்கர் இயக்கமோ எரிய இயக்கமோ இன்னொரு இயக்கத்திலையும் முதலாவது நமக்கு தெரியணும், இயக்க சமன்பாடுகளை பாவிக்கிறத விட சக்தி காப்பை யூஸ் பண்றது நமக்கு இலகுவாக அமையும். ஆகவே அதை வைத்து தான் இந்த கேள்வியை பூரணமாக செய்து முடிக்கப்படும். சக்தி காப்பை வைத்து இதுல நமக்கு இன்னும் ரெண்டு விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்க சக்தி காப்பு என்று தெரிய போல இந்த கெப்சியூல, இந்த கெப்சியூல ஈன இருந்து உடுறாங்க. அப்ப இங்கே இருந்து உடக்கொல நான் சொல்றேன், இத பூச்சிய சக்தி மட்டமாக சொல்றேன், இத பூச்சிய சக்தி மட்டமாக வைத்தம் தான், இத பூச்சிய சக்தி மட்டமாக வைப்போம். சரி, இப்ப இத பூச்சிய சக்தி மட்டமாக வைப்போம் வைச்சம்டா, நம்ம கீழுக்கு போறதெல்லாம் மைனஸ்ல போட வேண்டி வரும். நான் இது ஒரு தூரத்துக்கு போனதுக்கு பிறகு இத பூச்சிய சக்தி மட்டமாக போட்டேன்டா, நான் மேலுக்கு இதை பிளஸ் போட்டுருவேன், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து வாரு. ஆகவே எனக்கு அது எந்த தூரத்துல இருக்கோ அதை பூஜ்ய சக்தி மட்டமாக எடுக்கிறது எனக்கு லேசி, ஏன்னா மைனஸ் வந்துட்டு இருக்காரு. சரி, இப்ப இங்க பாருங்க, இந்த கெப்சியூல் கேள்வியில இது என்ன நடக்குது, இந்த கப்பி இருக்கு, இந்த கப்பி சுழல சுழல இந்த என்ன செய்யுது, இது கீழுக்கு இறங்குது. ஆகவே இந்த கப்பி சுழல சுழல இது கீழுக்கு இறங்குதுன்னா இங்க என்ன சக்திகள் இருக்கு, இந்த கப்பில திணிவு இருக்கு, இந்த கப்பில திணிவு இருக்கும், அதே மாதிரி இந்த கெப்சியூலுக்கும் ஒரு திணிவு இருக்கும். அதை இந்த வினாவில் சொல்றாங்க கேபிட்டல் எம், கேபிட்டல் எம்னு சொல்றாங்க. ஆகவே இந்த கெப்சியூல ஈனிருந்து விட்டாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இந்த தூரத்தை அவங்க சொல்றாங்க எச் என்ற தூரம்னு சொல்றாங்க, முதலாவது எச் என்ற தூரம்னு சொல்றாங்க பிள்ளைங்கதான். ஆகவே இவ்வளவு தூரம் வந்திருக்கும், அதன் போது உள்ள கதிதான் இங்கேயே கேள்வி, கதியை கேட்கிற கேள்வியாகத்தான் இதை என்ன செய்யறாங்க, நகர்த்தி போறாங்க. ஆகவே முதலாவது சொல்றாங்க, இந்த கெப்சியூல் இங்கால சுழலக்கொள்ள இந்த கப்பில உராய்வு இருந்தா இது தொடர்பாக உராய்வுக்கு எதிரான ஒரு முறுக்கம் ஒன்று சொல்லப்படும், அது நமக்கு தெரியும். ஆனா முதலாவது வினாவுல இந்த திணிவையும் இதுல திணிவையும் அதே போல இதுல இருக்கிற இந்த முறுக்கத்தையும் புறக்கணிக்க சொல்றாங்க. ஆகவே நமக்கு இங்க திணிவும் இல்லை முறுக்கமும் இல்லை, ஆகவே இதை கணிக்க தவறு. இது எப்படி கிட்டத்தட்ட ஒரு குவிப்பு இயக்கமாயி, ஒரு எச்சண்ட உயரத்திலிருந்து இதை நாம சும்மா ஊர்றோம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு எச்சின் ஈன வந்ததுக்குள்ள வி என்ற ஹரி அடையுது. ஆகவே இதுக்குரிய இந்த வியை காண சொல்றாங்க. ஆகவே வியை காணச்சேன்னா நமக்கு தெரியும் வி இந்த எம்ஜிஹெச் அவன் இதுல அங்கரிக்க போல எம்ஜிஹெச். ஆகவே சக்தி காப்பு விதிப்படி ஏன முதலாவது சக்தி காப்பு விதிப்படி எம்ஜிஹெச் என்பது அரை எம்வி வர்க்கம், எம்மும் எம்மும் வெட்டுப்பாட்டு வி சமன் இந்த ரெண்டு போய் பிறகுபாட்டு 2GH வர்க்க மூலமாக வரும் விளங்குதான். ஆகவே இங்க 2GH வர்க்க மூலமாக வரும். இங்க சொல்லுங்க பாப்போம், இதுக்கு வி என்ற ஹரி இருந்தால் இதுக்கு எல்லாத்துக்கும் வி என்ற ஹரி, இதுல நேர்கோட்டான இயக்கத்துல இந்த வட்டத்துக்கு, அதாவது இந்த கப்பி என்பது ஒரு வட்டம் சுழல்றது, இதுல ஈ நடிக்கிற ஹரி என்ன வி, இதுல ஆர் என்ன ஆர். நமக்கு தெரியும் இதுல வி என்ன ஹரிண்டா, இது ஃபுல்லா எல்லா இடத்தையும் வி என்ற ஹரிதான், வட்ட விளிம்புல வி என்ற ஹரி
சில நேரம் கூற்று கவிகள் வரலாம். இந்த இப்படி கப்பி சுழற போல ஈ நடிக்கிற கதையும் ஈ நடிக்கிற கதையும் சமனா இருக்கும் ஐசை. ஆனால் இந்த கப்பி சுழற போல ஈ நடிக்கிற வேகம், அதாவது இந்த ஏதோ ஒரு புள்ளியில் அடிக்கிற வேகமும் இந்த வேகம் சமனா அடிக்குமா? வேகம் சமனா இருக்காது. ஏன் சமனா இருக்காது? வேகத்துல திசை மாறும். அது கூற்று கவிகளுக்கு வரலாம். சரி, இப்ப இந்த வினா பார்ப்போம். ஆகவே இந்த இங்க இருக்கிற வி கதிகள் சமனாக இருக்கும். நமக்கு தெரியும் இங்க ஒமேகா காந்தத்துக்கு வி சமன் ஆர் ஒமேகா என்ற ஒரு சமன்பாடு இருக்கு. நாம ஆர் ஒமேகா பாய்ப்போம். ஆகவே இந்த வினாவில பாருங்க, அதாவது ஒமேகாவுக்கு இருக்காங்க இரண்டாவது பாட்டுல ஒமேகா கோணக்கதி. ஆகவே கேட்டாங்கன்னா வி சமன் ஆர் ஒமேகாவை பாய்ப்போம். வி சமன் ஆர் ஒமேகாவை பாவிச்சிருந்தா வி என்ன நம்ம நேரத்துல கண்டுட்டோம் அந்த புள்ளியில டூ ஜிஹெச் சமன் ஆர் ஒமேகா. ஆகவே இங்கே போன கதை ஒன்றின் கீழ் ஆறு வர்க்க மூலம் டூ ஜிஹெச் விளங்குதா? ஆகவே இதுதான் முதலாவது பாட்டு வழி. முதலாவது பாட்டு வழியில் இங்க திணிவையும் புறக்கணிக்காங்க, அதே போல இங்க வார உராய்வையும் புறக்கணிக்காங்க. ஆகவே கிட்டத்தட்ட இது என்ன இயக்க மாதிரி ஒரு பொருளை குவிட்டிங்கு போடுற மாதிரி. ஆகவே இங்கிருந்து எம் துணியுடைய ஒரு பொருளை எச் தூரத்துக்கு போனதுக்கு பிறகு அதில் வேகத்துக்கு இருக்காங்க. நாங்கள் சக்தி காப்போ யூஸ் பண்ணுவோம். சக்தி காப்பு யூஸ் பண்ணி இந்த வினாவல் இந்தபடியே எடுப்போம். ஆகவே இதுல இருந்து வி சமன் ஆர் ஒமேகா இங்கே தெரிஞ்சிருக்கணும். இது வி தான் இங்க இது சுழல்றதும் வியோட தான் சுழலும் நேர்கோட்டு இயக்கம். ஆகவே வி சமன் ஆர் ஒமேகா. ஆகவே இதுல இருந்து விளைப்போம். இந்த புள்ளியில வியா இருக்காது, சரிதானே? அவன் இந்த முள்ளு பிரிக்கிற புள்ளிகள் வியா இருக்காது, இந்த பருதி வழியான புள்ளிகள் வியாக இருக்கும். ஆகவே அந்த வி ஆகவே அதுல போனக்கதி நம்ம கப்பில போனக்கதி வி சமன் ஆர் ஒமேகா ஒமேகாவை காணும். சரி, இதுல ரெண்டாவது பாட்டை பாருங்க. அடுத்த பாட்டு கேட்காங்க, இங்க இருக்கிற எம் என்ன செய்யலையா? புறக்கணிக்க இயலாதாம். அப்ப எம் புறக்கணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது இதர திணிவு சிமோலியம் இதை இவங்களால புறக்கணிக்க முடியாது, புறக்கணிக்க முடியாது. ஆனா இங்க வார முறுக்கத்தை புறக்கணிக்காங்க. ரெண்டாவது பாட்டு, ரெண்டாவது பாட்டுல என்ன செய்யறாங்களா? முறுக்கத்தை புறக்கணிக்காங்க நல்லவாறு. ஆனா இதுல இருக்கிற எம் புறக்கணிக்க மாட்டாங்க. ஆகவே எம் புறக்கணிக்கப்படாட்டி சொல்லுங்க பார்ப்போம். இந்த கப்பிக்கு ஒரு திணிவு இருந்தா இங்கிருந்து இதை விட போல இங்க இருக்க போல எம்ஜிஹெச்சியான இதர சக்தி ஈன பரப்போல ஈன பரப்போல என்ன செய்யும்? இதாலையும் ஒரு சுழற்சி ஒன்று இருக்கும். அதாவது இந்த கப்பி இதையும் இயக்குமா இல்லையா? இந்த கப்பியை இயக்கும். ஆகவே கப்பியை இயக்க போல நாம என்ன முதலாவது கொடியாக கேட்காங்க. சரி, அப்ப இயக்க போல இங்க இன்னொன்று சாராங்க, நமக்கு தெரியும் இதுல. அதாவது அவங்க சாராங்க எப்படி சாராங்கன்னா, அதுல சடத்துவ திருப்பம் அரை எம் ஆர் வர்க்கம். இதுல சடத்துவ திருப்பத்தை அரை எம் ஆர் வர்க்கம்னு சாராங்க. அதாவது இதுல ஐய தாராங்க அரை எம் ஆர் வர்க்கம். ஆகவே இங்க சொல்லுங்க, இது ஈன வர போல இதுக்கும் சக்தி பிரயோகிக்கப்படும் அரை எம் வி வர்க்கம். இங்கேயும் இதுக்கும் ஒரு சக்தி என்ன செஞ்சிருக்கும்? ஆகவே இதுக்கு எவ்வளவு சக்தி, அதாவது இதுல இயக்கத்தால வர ஈன எவ்வளவு சக்தி, கப்பியில சக்தி எவ்வளவு பிரயோகிக்கப்பட்டிருக்கும் நாம காணணும். ஆகவே ரெண்டாவது கப்பியின் இயக்க சக்தியை காணலாமா இல்லையா? கப்பியின் இயக்க சக்தி, அதாவது எச்சு உயரத்துக்கு வர போல இவர் கப்பியில இயக்க சக்தியை நாம சொல்ல போனா அது என்ன செய்யும்? ஒமேகாவோட சுழந்து கொண்டு இருக்கு. ஆகவே ஒமேகாவோட சுழல போல அரை ஐ ஒமேகா இருக்கும். நான் இந்த ஒமேகாவை இந்த வியை வச்சு பிறகு தந்துடலாம். சரி, அது இருக்கட்டும். அரை சாரே தெரியும் அரை எம் ஆர் வர்க்கம், அரை எம் ஆர் வர்க்கம் அரை ஒமேகா வர்க்கம். ஆகவே ஒன்றிங்கில் நாலு எம் ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கம். நான் இங்க இயக்க சக்தி இங்கே நான் கண்டுட்டு போறேன் ஒமேகா சமன் பிலேயே கண்டுட்டு போறேன் வி சமன் ஆர் ஒமேகா ஒமேகா சமன் பிங்கில் ஆகவே இங்க கேபிட்டல் ஆர் அதை போடுறேன். ஒன்றிங்கில் நாலு சிமோல் எம் ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கம். ஆகவே வி வர்க்கத்தின் ஆர் வர்க்கம் இதுல வர்க்கத்துக்கு இங்க வர்க்கிக்கப்படும். ஆறு வர்க்கம் ஆறு வர்க்கம் போனா அரை எம் வி சாரி ஒன்றிங்கு நாலு எம் வி வர்க்கம் என்ன கப்பியின் இயக்க சக்தி. ஆகவே சொல்லுங்க பார்ப்போம், இங்கிருந்து விட போல ஒரு எச் உயரத்துக்கு போக போல இந்த எம்ஜிஹெச் ஆனது இதுல எம்ஜிஹெச் ஆனது கப்பில இயக்க சக்தியாகவும் போகும். அதே போல இவர் கப்சியுள்ள இயக்க சக்தியாகவும் போகும். ஏன்? இதுக்கு திணிவு இருக்கு. திணிவு இல்லாததுக்காண்டி இதுல இயக்க சக்தியை நிறுத்தரும் புறக்கணிச்சோம். இப்ப இங்க திணிவு இருக்கு, திணிவு இருக்கிறதால நாம புறக்கணிக்க இயலாது. ஆகவே அதுல இயக்க சக்தியும் இருக்கணும்.
ஆகவே முதலாவது இதர இயக்க சக்தியை சொல்லுங்க. அரை ஹெபிட்டனியம் வி வர்க்கம் பிளஸ் ஒன்றிங்கு நாலு சிமோனியம் வி வர்க்கம். இப்ப கேள்வி பி தான். முதலாவது பாட்டப்பையும் என்னது கேட்காங்க, இங்க பி கேட்காங்க. ஆகவே பி எதுவாய் மாற்றுவோம். பி எதுவாய் மாத்தணும்னா இதை நான் இங்கால கொண்டாரு கொண்டாந்து பி ஏ பொது ஒழுக்க. அரை ஹெபிட்டனியம் பிளஸ் ஒன்றிங்கு நாலு சிமோனியம் பி வர்க்கம் சமன் கேபிட்டலியம் ஜிஹெச். இப்ப பாருங்க, இங்க பொதுவா எடுக்கலாம் ரெண்டு நாலு கோமசி, நாலு கோமசின்னா ரெண்டு கேபிட்டலியம் சக சிமோனியம் பி வர்க்கம் சமன் கேபிட்டலியம் ஜிஹெச். ஆகவே பி வர்க்கம் சமன் இது அங்கால கோணா நாலு எம்ஜிஹெச்சிங்கு எம்ஜிஹெச்சிங்கு 2m plus 2 capital M plus simonium. ஆகவே இதுல இருந்து வி வர்க்கத்தை கண்டுட்டோம். நான் அழைச்சிட்டு செய்யறேன். ஆகவே இதுல இருந்து வி வர்க்கத்தை கண்டுட்டோம். ஆகவே வீட பெருமானம் வீட பெருமானம் வர்க்க மூலம் 4 capital MGH இங்கு 2m plus simonium. அதில் ரெண்டாவது பார்ட் இதில் ஒமேகாவுக்கு இருக்காங்க வி சமன் ஆர் ஒமேகா. ஆகவே ஒமேகா சமன் வி இங்கு ஆர். ஆகவே ஒமேகா சமன் வி நம்ம கண்டுட்டோம் கீழ் ஆர் ஒன்றிங்கு ஆர் வர்க்க மூலம் 4MGH இங்கு 2 கேபிட்டல் எம் பிளஸ் சிமோனியம் இதான் இதில் ஒமேகா சமன். இதான் ரெண்டாவது பி பார்ட்டு. சரி மூணாவது கேள்வி கேட்காங்க அடுத்த பார்ட்டா என்ன செய்யறாங்க அடுத்த பார்ட். அடுத்த பார்ட் என்ன கேட்காங்கன்னா இதுல என்னத்தை புறக்கணிக்க ஏலாண்டு சொல்றாங்க இங்க. சரி உராயும் புறக்கணிக்க இயலாதா இதால வார உராயினால் வார முருகதம் புறக்கணிக்க இயலாதா. அப்ப சொல்லுங்க பார்ப்போம். அங்க உராயினால் வார என்ன செய்றாங்க சுரண்டதுக்கு பிறகு உராயு முறுக்கத்துக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை தான் முதலாவது கேள்வி. இந்த பாட்டில் முதலாவது கேள்வி உராயு முறுக்கத்துக்கான செய்யப்பட்ட வேலை. ஆகவே செய்யப்பட்ட வேலை செய்யப்பட்ட வேலை நமக்கு தெரியும் சும்மா நார்மலா விசையை யூஸ் பண்ண விசை தர விசை திசை அசைந்த தூரம். ஆகவே உராயு அதாவது சுழற்சி இயக்கத்துல வந்தா உராயு முறுக்கம் தர அசைந்த கோணம் இங்க கோணம் இங்க தூரம் அதே மாதிரி இங்க கோணம் அவங்க தீட்டானோட கோணத்தை தராங்க. ஆகவே எதிராக செய்யப்பட்ட வேலை தீட்டானோ. இப்ப அடுத்த வினா கேட்காங்க இப்ப இதே வினாவை நேரடியா திருப்பி கேட்காங்க அதாவது முதலாவது இங்க கேட்டது அதாவது எச் உயரம் இது இங்கிருந்து வந்தால் இப்ப அவங்கள வி இப்ப அதுல ஒமேகாவை கேட்காங்க. இப்ப எச் உயரம் இங்க வந்தா நமக்கு தெரியணும் எச் உயரம் இது இங்க வந்துட்டு இருந்தால் நாம இங்க தெரியணும் இந்த எம்ஜிஹெச் ஆரம்ப சக்தி இந்த எம்ஜிஹெச் என்ன என்னத்துக்கு செலவழிப்பட்டிருக்கணும்னு நமக்கு தெரியும். முதலாவது என்னத்துக்கு செலவழிப்பட்டிருக்கும் உராய்வுக்கு எதிராக வேலை செய்ய செலவழிக்கிறோம். உராய்வுக்கு தெரியா நமக்கு சுழன்ற கோணம் தெரியா நான் தீட்டான்னு சொல்றேன் பிளஸ் இதுல இயக்க சக்தியாக போயிருக்கும் அரை எம்பி வர்க்கம். அதே போல இதுல இயக்க சக்தி ஆகவே இது கேபிட்டல் எம். அதே போல இதுல முறுக்கத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட இயக்க சக்தியாக போயிருக்கும். ஆகவே நாம அதை நேரத்துறையை கண்டு வச்சோம் அதாவது ஐ ஒமேகா வர்க்கம் அதுல இருந்து சரத்துவ திருப்பத்தை நாம கண்டு வச்சோம். சரத்துவ திருப்பம் அரை எம்ஆர் ஸ்கேர் தந்திருக்காங்க
ஆகவே இதுல இயக்க சக்தியை கண்டு வைச்சோம். இதுல இயக்க சக்தி என்னன்னு கண்டம் ஏரியா, இதுல இயக்க சக்தி, இதுல இயக்க சக்தியை நம்ம ஏரியா கண்டம் ஹாஃப் ஐ ஒமேகா வர்க்கம் கண்டம். இதுல இருந்து நமக்கு இவ்வளவு வந்து என்ன விட வந்தது, இதுல இயக்க சக்திக்குரிய விட வந்தது இதுல இயக்க சக்திக்குரிய விட நமக்கு வந்த ஒன்றிங்கில் ரெண்டு இதுல ஐ அரை எம்ஆர் வர்க்கம் ஒமேகா வர்க்கத்துக்கு பதிலாக தர வி வர்க்கத்திங்கு ஆர் வர்க்கத்தை போடுறோம். ஆகவே ஒன்றிங்கு நாலு எம் வி வர்க்கம். ஆகவே நான் நேரடியாக இங்க போறேன் ஒன்றிங்கு நாலு சிம்மல் வி வர்க்கம். அவை இவ்வளவுக்கும் எதிராக என்ன செய்யும், இங்கே சக்தி என்ன செஞ்சிருக்கும் நமக்கு யூஸ் ஆகியிருக்கும், இது நமக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க இந்த தீட்டா இது மற்றதெல்லாம் பி தான் நாம காண வேண்டியது, ஹெச் எல்லாம் நமக்கு எச் தூரம் தெரியும், தீட்டா நமக்கு தெரியாது. சொல்லுங்க இது எச் தூரம் இயங்குனா இந்த பரிதி எவ்வளவு தூரம் சுற்றி இருக்கு. இங்க ஆரையன் இருக்க போல நமக்கு தெரியும் இது அசையும் போது இது எச் தூரம் அசைந்தால் எந்த எச் தூரத்துக்கு சமனாக இது இருக்கும், அதாவது இது சுத்திர கோணம். ஆகவே இந்த கோணம் தீட்டா என்றால் இது ஆர் என்றால் நமக்கு தெரியும் தீட்டா ஆரையன்ல இருக்க போல இந்த எச் அதாவது இந்த பரிதியில நீளம் எச் ஆனது ஆர் தீட்டாவால் தரப்படும். இங்க தீட்டா ஆரையனில் அவங்க மென்ஷன் பண்ணி தந்தே இருக்காங்க ஆரையன் இயங்கியிருக்கும் இந்த சுற்றளவு சமனாக இருக்கும். ஆகவே நான் சொல்லலாம் தீட்டா சமன் எச்சிங்கிலார்னு சொல்லலாம். அப்ப இங்க எம்ஜிஎச் பிளஸ் ஓகே தீட்டாவை நான் சொல்றேன் எச்சிங்கிலாரு எச்சிங்கிலாரு பிளஸ் எனக்கு வி வர்க்கம் தான் வேணும். ஆகவே இங்க நான் ஒன்றிங்கில் ரெண்டு எம் கேபிட்டல் எம் பிளஸ் ஒன்றிங்கில் நாலு சிமோல் எம் பொதுவா இருக்கேன் வி வர்க்கம் எனக்கு வி தானே வேணும். கேபிடல் MGH டோக் ஆஃப் எச்சிங்கில் ஆர் கீழுக்கு 2M பிளஸ் 2 கேபிடல் M பிளஸ் இப்படி வரும் சரியா. இப்போ இதுல இருந்து பிஏ காணச்சுன்னா இதுல இருந்து பிஏ காணச்சுன்னா மேலே பெறுகிறேன் இதுல இருந்து பிஏ காணச்சுன்னா எப்படி வரும் பி வர்க்கம் மூலத்துக்குள்ள நாலு இந்த கோவா அப்படியே வரும். எப்படி கேபிட்டல் MGH மைனஸ் டோக் எஃப் எச் பை ஆர் இங்கு 2 கேபிட்டல் எம் பிளஸ் விளங்குதா. ஆகவே இதான் இதுக்குரிய அப்படியாக வரும். இப்போ இதுல இருந்து ஒமேகாவை கேட்டா ரெண்டாவது பார்ட் ஒமேகாவை கேட்டாங்க. ஆக இதுல இருந்து ஒமேகாவை கேட்டா நமக்கு தெரியும் ஒமேகா சமன் பிங்கு ஆர். ஆக இங்கிருந்து நாம ஒமேகாவை கொடுக்கலாம் ஒமேகா சமன் ஒன்றிங்கில் ஆர் என்று இந்த வீக்கு வந்த போக நாலு MGH மைனஸ் டோக்கெஃப் எச்சிங்கில் ஆர் வேணும்னா இந்த எச்சை நீங்க பொதுவாக எடுத்து கொடுக்கலாம், வேணுமென்றால் இந்த எச்சை நீங்க பொதுவாக எடுத்து கொடுக்கலாம் இல்லாட்டி அப்படியே விடலாம் 2M பிளஸ் சிமோலியம் இல்லைங்கதான். நீ பாரு இந்த விட வரும் சரி அடுத்த பாட்டை பாருங்க இவ்வளவு. இப்போ நாம அடுத்த பாட்டை பார்ப்போம் கப்பி என்ன செய்தான் அடுத்த பாட் கப்பி எச் நோட் ஆழத்துக்கு வந்ததுக்கு பின்னுக்கு கப்பி எச் நோட் ஆழத்துக்கு வருகிறான் வந்ததுக்கு பின்னுக்கு கோணத்தடி எச் நோட் ஆழத்துக்கு வந்ததுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா நீங்க தட்டிடு அதாவது நான் இங்க சொல்றேன் இந்த இங்க வந்துட்டு இங்க வந்துட்டுன்னு சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த கெப்சியூல் ஈன வந்துட்டுன்னா இங்க தட்டிட்டான் நிறைய தட்டிட்டான். ஆகவே இந்த
இந்த ஆறு இருந்தாங்க அவங்க இந்த நேரத்தில் எச்சா இருந்தது நமக்கு இந்த எச் தேவை இப்ப இந்த எச் நோட் இதுமே கட்டினதுக்கு பிறகு இது போன கதி ஒமேகா நோட்டோட இது இணைஞ்சிட்டு சுட்டி கொண்டு இருக்கான் சிலங்க பார்ப்போம் இது இங்க வந்து தட்டிட்டு தட்டினால் போனக்கதி ஒமேகாவோட சுத்துதுன்னா நமக்கு தெரியும் இது இங்க இந்த முறுக்கம் எதிராக தொழிற்படும் இப்ப இது சும்மா இருந்து சொல்ற மாதிரி இங்க தொடர்பு இல்லை ஏன் இது தட்டிட்டு ஆகவே இதுல இயக்கம் என்றும் இது சும்மா இருந்து சுற்றுதும் இந்த உராய்வுக்கு எதிராக இது வேலை செஞ்சுட்டு சுத்துது அது போலதான் இது ஆகவே உராய்வுக்கு எதிர எத்தனை சுற்றுகள் சுற்றி இது ஓய் வந்திருக்கும் ஒமேகா நோட்டோட ஈன வரக்குள்ள சுத்தி இருந்தா எத்தனை சுத்துக்கள் சுத்தும் கேட்காங்க நமக்கு தெரியும் இது எத்தனை சுத்துக்கள் சுத்தும்டா ஒரு சுத்து சுத்த போல இது இது ஒரு சுத்து சுத்த போல இது அடைந்த கோணம் எவ்வளவு 2π அது நமக்கு தெரியும் அதாவது இது ஒரு சுத்து இப்ப என்ன செய்ய போகுது இங்க கீழே எல்லாத்தையும் மறங்க மேலுக்கு கப்பிதான் சுத்த போகுது உராய்வுக்கு எதிராக சுத்த போகுது டோக்கியோ இது உராய்வுக்கு எதிராக ஒமேகா நோட்டோட சுத்த போகுது இதான் இந்த கேள்வி இது எச் நோட் ஆழம் வந்ததுக்கு பிறகு சரியா இப்ப நீங்க சொல்லுங்க இங்க இருக்கிற இந்த சக்தி எல்லாம் எம்ஜி எச் நோட் இந்த உராய்வுக்கு எதிராக சுத்துவதாக அமையும் இப்ப நமக்கு தெரியும் இப்ப இது போய்க்கின்றா இது சும்மா கிடந்து சுத்தி ஓய்வுக்கு வரப்போகுது ஆகவே இந்த சுத்துற இயக்க சக்தி எல்லாம் உராய்வுக்கு எதிராகத்தான் போகுது இங்க அற ஐயோமே இங்க இருக்கிற இதுல இருக்கிற சடத்துவ திருப்பதியில வந்து இயக்க சக்தியால இது என்ன செய்யுது இந்த உராய்வுக்கு எதிராக வேலை செய்யுது இந்த உராய்வுக்கு எதிராக நான் செல்வன் இது நெக்கி எத்தனை தெரியா என் சுத்துக்கள் சுத்துதோ என் தர 2π 10 சுத்துக்கள் திருந்தா 10 தர 2π தரம் சுத்திருக்கு மொத்தமாக ஒரு சுத்து சுத்த போல 2π கோணம் ஆகவே என் தரம் சுத்திருக்கு என் தர 2π தர நமக்கு தெரியும் ஓகே உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை முழுக்கம் ஆகவே இது இதுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்னத்துக்கு சமனா இருக்கும்னா இதனால என்ன இதுல இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்தி சமனா இருக்கு ஒமேகா நோட்டோட சுத்துற கணத்துல இது போய் தட்டிட்டுண்டா இது ஒமேகா நோட் ஃபுல்லா இதுக்கு போக போகுது ஆகவே ஆர் ஐ ஒமேகா நோட்டிஸ்க்கு ஆட்டுக்கு சமனாக இருக்கும் இந்த அறிவு தெரியணும் இதுக்கு இந்த பற்றிய கவலை இல்லை இங்க போனதுக்கு பிறகு இது என்ன இது அடுத்த மாதிரி கிட்டத்தட்ட அறல அடுத்த மாதிரி கிட்டத்தட்ட சும்மா தண்ணியை கிடந்து சுற்ற போகுது சுத்துனா உராய்வுக்கு எதிராக என்ன செய்ய போது குறைப்பட போகுது அங்க தொழில் இதுல என்னன்னா உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை இதனால இந்த கப்பியால இருந்த என்ன செய்யும் இயக்க சக்தி சமனா இருக்கும் ஆகவே நாம சொல்லுவோம் இங்க 2πn இது விளங்கிக்கணும் அதாவது ஒரு சுத்து சுத்துனா 2π கோணம் ஆக எத்தனை சுத்து சுத்தும் தெரியா ஆக என் தர 2π கோணம் சரி இப்ப பாருங்க என் இந்த 2π தர டோக்கியோ நமக்கு அரை தர நமக்கு ஐய தந்திருக்காங்க அரை எம்ஆர் வர்க்கம் அரை எம்ஆர் வர்க்கம் தர ஒமேகா நோட் இப்ப இங்கே கேள்வி என்ன என்ன நமக்கு கேள்வி ஆகவே இந்த என் எத்தனை சுத்துக்கள் சுத்தி இருக்கும் என்பதை நினைக்க கேள்வி ஆகவே என்ன காண்றதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன காண்றதுக்கு நான் இதை கொண்டே அங்கால பிரிப்பேன் அப்ப என் சம என் சம ஒன்றின் கீழ் 4 எம் ஆர் ஸ்கேர் தர ஒமேகா நோட் வர்க்கம் கீழ் கீழ் 2π டோக்கன் 2π டோக்கன் ஆனா எனக்கு தெரியும் இந்த ஒமேகா நோட் வர்க்கம் என்பது ஒமேகா நோட் வர்க்கம் என்பது என்னத்துக்கு சமனாக இருக்கும் என்றா நமக்கு தெரியும் இந்த ஒமேகா நோட் இருக்கோல இது இயங்கிதான் இருக்கும் ஒமேகா நோட் பிறகுதான் அடுத்த காலத்திலிருந்து இது இயங்கல இது தட்டிட்டு இது செஞ்சிருக்கும் ஆகவே ஒமேகா நோட் என்பது நாம நேரத்துல ஒமேகாக்குரிய சமன்பாடு எடுத்தோம் ஒமேகாக்குரிய சமன்பாடு எடுத்தோம் ஒன்டிங்கில் ஆர் என்ன சமன்பாடு எடுத்தோம் ஒன்டிங்கில் ஆர் வர்க்கம் மூலம் வர்க்கம் மூலம் 4 எம்ஜிஎச் மைனஸ் டோக்கர் எச் எம்ஜிஎச் மைனஸ் டோக்கர் எச் கீழ் ஆர் கீழ் 2m பிளஸ் இது நாம நேரத்தில் எடுத்த சமன்பாடு 2m பிளஸ் இப்ப சொல்லுங்க ஒமேகா வரைக்கும் போல இருந்தா இது எச் நோட்ல ஒமேகா நோட்டா இருக்க போல ஒமேகா நோட் இருக்க போல இங்கேயும் என்ன இது ரெண்டும் எச் நோட்டாக மாறி வரும் இல்லைங்கதா ஆகவே இந்த சமன்பாடு வரும் இதுல இருந்து நாம் என்னத்தை செல்லலாம் இதற்குரிய என்னக்குரிய சமத்தை செல்லலாம் என் சமன் ஆகவே ஒமேகா நோட்டுக்கு இதை நீங்க பிரதி இட்டீங்கடா
ஒமேகா நோட்டுக்கு இதை நீங்கள் இப்போ எழுதிட்டீங்கடா, எண்ணுக்குரிய இதை என்ன விட என்ன வரும், எண்ணுக்குரிய விட ஒமேகா நோட்டுக்கு இதை பிரதிடுறேன். இதை பிரதிட்டா என் சமன், என் சமன் இப்போ எண்ணுக்குரியது இதை நான் கீழே கெடுக்கேன். இந்த நாலு இந்த ஒன்றுங்கில் ஆற உள்ளுக்கு கொண்டு போய் காட்டுறேன். ஆகவே ஒமேகா நோட் வர்க்கம், அப்போ ஒமேகா நோட் வர்க்கம் என்று சொல்லப்போல இந்த வர்க்கம் இருக்கிறதால நான் ஒமேகா நோட் வர்க்கத்தை சொல்லுவேன். ஒன்றிங்கில் ஆறு வர்க்கம் கீழுக்கு இங்கே போக அப்படியே வரும். ஆகவே என் சமன் ஒன்றிங்கில் நாலு எம் ஆறு வர்க்கம் ஒமேகா நோட் வர்க்கத்துக்கு பதிலாக இதை பிரதிடுவேன். ஒன்றிங்கில் ஆறின் வர்க்கம் இவர் நாலு தர நாலு எம் பிஹெச் என் வர்க்கம் வந்ததாக வர்க்கம் முழுவதான் இருக்கேன் MPH not minus talk of H not in good R good 2M plus M good 2 capital M plus M only அப்பே இந்த அதுக்கு இருக்கு 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 2 5 talk M பிருங்குதா இவளவும் இருக்கு நான் ஒமேகா நோட்டுக்கு இதை பிரதிகிறேன். ஆகவே இங்க R not R not பெய்தரும் ஒன்றிங்கினாலும் நாலும் பெய்தரும். அப்ப நமக்கு என்ன விடையா வரப்போகுது, விடையா வர போறது எனக்கு விடையா வர போறது என் சமன் எனக்கு விடையா வர போறது என் சமன் நான் இந்த என்ன செய்ய நமக்கு தெரியும் ஒரு பொருள் மாறா போன கதியில சுத்துனா எஞ்சிய தேரிய முறுக்கத்தான் பூஜ்ஜியம்னு சொல்லுவோம். ஆகவே முறுக்கு தேரிய முறுக்கம் பூஜ்ஜியம். இங்கிய கேள்வி டோக்கி அதாவது இங்க என்ன வினாக்க இருக்காங்க, கப்பி மீது இதுக்காக பிரயோகிக்கப்படுற புற முறுக்கம் என்னன்னு இருக்கா. நம்ம கப்பி மீது பிரயோகிக்கப்படுற முறுக்கம் நான் சொல்றேன் புறமுறுக்கம் இந்த முறுக்கம் இது செய்யணும். இது மாறா போன கதையோட சுற்றுறா நமக்கு டோக்கி என்ற இது பிரயோகிக்கப்படுறா இது மாறா போன கதையோட சுத்தணும் என்றா நமக்கு தெரியும் எஞ்சிய முறுக்கம் எஞ்சிய தேரிய முறுக்கம் சமனாக இருக்கும். ஆகவே பிரயோகிக்கப்பட வேண்டிய முறுக்கமும் ஏரிய இதால பார முறுக்கமும் சமனா இருக்கும். இதால இருக்கிற முறுக்கம் டோக்கியோ பிளஸ் இதான வார முறுக்கம் இங்க இருந்து என்ன திருப்பதுல நடக்கிற போல. ஆகவே இவரால் வாரது எம் திணிவு உள்ளுக்கு ஒரு ஆள் என்ன செய்யறாரு எம் திணிவுடைய ஒரு ஆள் உள்ளுக்கு ஏறி இருக்காரு. ஆகவே இவர மொத்த திணிவு என்னடா, இவர மொத்த திணிவு என்னடா எம் பிளஸ் சிமோல் எம் நோட்டாக இருக்கு. ஆகவே இவகட நிறைய தின போனா எம் பிளஸ் கேபிட்டல் எம் பிளஸ் சிமோல் எம் நோட் ஜி. ஆகவே இதுல முருகத்தை சொல்ல போனா நமக்கு தெரியும் இவகட நிற எம் பிளஸ் எம் நோட் ஜி இதுல தூரம் என்ன கேபிட்டல் ஆர். ஆகவே அதாவது இதுக்கான புது எவ்வளவு முருக்கம் பிரயோகிக்கப்படணும் இதுக்கான சமன்பாடு அடுத்த வழியாக கேட்காங்க டி பார்ட் கேட்காங்க. நமக்கு தெரியணும் எஞ்சிய தேரிய முருக்கம் எஞ்சிய தேரிய முருக்கம் பூஜ்ஜியம். ஆகவே இங்க பிரயோகிக்கப்பட வேண்டிய முருக்கமும் நேரத்தோட கப்பில் அடிக்கிற முருக்கம் சாக இந்த திணிவால இந்த திணிவு எடுக்கப்போல இவர ஆலை இருக்கிற திணிவும் என்ன அதுல திணிவும் நாம கன்சிடர் பண்ணணும். அப்ப இங்கே இது ரெண்டும் நிறை
ஆகவே இதுல என்ன இதால பிரயோகிக்கப்படுற விசை நமக்கு தெரியும் ஜி ஆல பெருக்கி நிறைய எடுப்போம் தர என்ன இதுல தூரம் ஆறாக இருக்கு. ஆகவே இதுக்கான விட இதாக அமையும். இதான் 2011 வந்த எம்சிக்யூ வினா, சாரி 2011 வந்து எஸ்ஏ வினா மெக்கானிக்ஸ்ல வந்து எஸ்ஏ வினா.